ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி எடுத்த வீடியோஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த சண்டே பொழுது எப்படி போச்சுங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அன்றைக்கி காலையில் சாதனப்பாவும் வெற்றி வந்து பார்த்திங்கன்னா கீழே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. தண்ணி வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னம்பிள்ளைக்கு மற்ற செடிக்கெலாம் வரமாரி வந்து வாய்க்க வெட்டி விட்டுட்டு இருந்தாங்க. டிஃபன் வந்து இன்றைக்கி பொங்கலும் தேங்காய் சட்னி தான். நான் டிஃபன் வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன். எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போகலான்னு தான் வந்து லிஸ்ட்டு எழுதி வச்சுருக்குறோம். இன்றைக்கி மேலே மாடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூலிங் பெயிண்ட்டு தான் வந்து பண்ணலான்னு இருக்கிறோம். அதுக்கு என்னென்ன திங்ஸ் அதெல்லாம் வந்து கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் இன்றைக்கி மதியம் என்ன சமைக்க போகிறோங்கிறதுக்கும் அதுக்கும் தேவையானது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. மதியம் லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் அண்ட் வெஜ்ஜு இருக்குது. நான்வெஜ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தான் சாதனா பக்கம் வந்து வெஜிடேரியன் தான். இன்றைக்கி காரக்கரண வறுவலும் கோவக்காய் வறுவல் தயிர் அவங்களுக்கு, எங்களுக்கு வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஒன்று ரெண்டு பொருட்கள் வந்து வாங்க வேண்டியது இருந்தது, அது வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அது என்னென்னு பார்த்திங்கன்னா டஸ்ட்பின் கவர் வந்து சுத்தமாக காலியாகிடுச்சு. இது மதியத்துக்கு வந்து தயிர், அப்புறம் வந்து 10 ரூபா பாக்கெட் வந்து மிளகு பவுடர் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பாதாம் பிசின், இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா, ஜூஸில் வந்து போடுறதுக்கு வந்து அது வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சோப்பு வந்து சின்ன சோப்பை தான், சர்ஃப் எக்ஸல் வாங்கியிருக்கிறேன் இன்னொரு 15 நாளைக்கு தான் அப்படிங்கிற நல்ல சின்ன சோப்பு. அதுக்கப்புறம் வந்து இட்லி மிளகா பொடி வந்து இல்லை, அதனால் அதை அரைக்கிறதுக்காக உளுந்தும் எள்ளும் வந்து வாங்கியிருக்கிறேன், பச்சை கற்பூரம். அப்புறம் வந்து வத்திப்பெட்டி, இது வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து வாங்கியிருக்கிறேன். இதெல்லாம் வந்து எடுத்து வைக்கணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் மதிய சமையல் வேலையை பார்க்கணும். சாதனா பாட்டை எனக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கடைக்கு போயிட்டு வந்தோம்னா அன்றைக்கி என்னென்ன வாங்கிட்டு வந்தால் என்ன செலவுகள் ஆச்சுங்கிறது அப்பப்போ வந்து டைரியில் எழுதி வச்சுக்கிட்டே வருவாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதம் நம்ம வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம், தேவையில்லாத செலவுகள் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியும். அதை வந்து நெக்ஸ்ட் மந்த் பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செலவுகள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு பார்ப்போம். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமையல்லாம் எதுவும் வந்து வீடியோ நான் எடுக்கலை. இன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணியும், சாதனா பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுருக்கிறேன். அப்புறம் சிக்கன் 65, சிக்கன் குழம்பு, அப்புறம் கோவக்காய் வறுவல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரக்கரண வறுவல், தயிர், ஆனியன் பச்சடி, அவ்வளோதான். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இந்த சமையல் தான். சாப்பிட்டதுக்கப்புறமா நல்லா ரெஸ்ட்டு தான் எடுத்தோம். அதுக்கப்புறமா ஈவினிங்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிலாம் தாழ்ந்ததுக்கப்புறமா மேலே வந்து அந்த கூலிங் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக எல்லோரும் வந்தாச்சு. மேலே சாதனப்பா தான் ஃபஸ்ட்டு வந்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் தான் வந்து அடித்து பார்க்குறோம். இது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுதாங்கிறதுக்காக இப்போதைக்கு ஃபஸ்ட்டு கோட்டிங் மட்டும் தான் வந்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வீக் தான் வந்து இன்னொரு கோட்டிங் வந்து கொடுக்கணும். சாதனப்பாக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் இந்தமாரி வேலைகள்லாம் வந்து பார்ப்பாங்க. இந்தமாரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து பொருள் வாங்கிட்டு வந்து நம்மளே இது பண்ணும்போது செலவும் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகுது. இதே ஆள் வச்சு நம்ம பண்ணோம்னா அப்புறம் அவங்களுக்கு ஆள் கூலி வந்து கொடுக்கணும், அதுக்கப்புறம் மெட்டீரியல் வாங்கி கொடுக்குறதுன்னு செலவு கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். அந்த செலவுகள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக சாதனப்பாகவே இந்த வேலைகள் வந்து பண்ணுவாங்க. இதை அடித்ததுக்கப்புறமா வந்து ஹீட் ரொம்ப கீழே இறங்காமல் இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா மாடி ஃபுல்லாகவே வந்து அடிக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கும். அப்போ மட்டும்தான் வந்து அது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் சாதனம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் செஞ்சது வந்து கொஞ்சமாக சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வந்து மேலே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாதனம் சாப்பிட்டுருக்கேன். அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே டீ போட தான் வந்து போனேன். ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா சாப்பாடு போட்டுட்டு இப்போ மேலே எடுத்துகிட்டு வந்துடுறோம். எங்கள் மேலே உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து கீழே போயிட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாதனாவும் வெற்றி வந்து அப்போலேருந்து நான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப அடம்பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சாதனாப்பா கடைசியாக தரேன்னு வெயிட் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா சாதனா நீ கொஞ்சம் நேரம் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. இதுமாரி லீவ் நாட்களில் வந்து ஏதாவது ஒரு வேலை வந்து பார்த்துக்கிட்டு பசங்களோட ஹஸ்பண்டோட வந்து இதுமாரி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். நம்ம சில்கியும் வேறு ரொம்ப நல்லா இருந்தது. என்னடி உனக்கு, நமக்கு உனக்கு அக்காக்கு எனக்கு எல்லாருக்கும் எனக்கு பெண்ணு தம்பாதான் வேணும். ஓகே, நிறைய வேணுமா? நிறைய வேணுமா? கொஞ்சம் நிறைய. இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே இங்கே வா, அந்தா அங்கே எங்கே பாருங்க வா. வாங்க, ஏதா காக்கா வந்து உட்காருதான்னு பார்க்கறத பாரு. ஏய் 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 சில்கி, இங்க வாங்க. அம்மா யார காஞ்சிட்டு நீங்க வர இங்க கட்டிட்டு இருக்கீங்க? சில்கி இங்க வா. எப்படி புள்ளா பண்ணுங்க, அற்புத காரிய சலாம். சரி அம்மா, காபி குடிச்சிட்டு சீப் எடுத்துடா, தலை சீவு. சீப் சீப்பு எடுத்துட்டு வா, தலை சீவி விடுறேன். அப்படியே லைட்டாக எண்ணெய் எடுத்து. நாங்கள் எங்கே எங்கே போகணும் சொல்லுங்க. கரெக்டாக தான் சொன்னீங்க. எங்கே போகிறோம்? லாங் டிரைவ். அது எப்படி, அந்த பாட்டு எப்படி சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க சொல்லுவாங்க? நீரு அவன் கரெக்டாக சொல்கிறேன். இருடி செல்லாம், நீ சொல்லி. ஆ
அழகா செய்து அழகா சொல்லுது. காஃபிங்க பாரு, மீச மாரி இருக்குது காஃபி, பூனை பூனை மாரி இருக்கு. அழகா படிச்சுடி, சூப்பரா படிச்சுடி. ஐயோ தம்பி தான் ஃபர்ஸ்ட் குடிக்கிறானா? ஏய் நல்லா இருக்கடி, இலை காட்டி நல்லா இருக்கா? இப்போ சீப்பு எடுத்துருவோம், எனக்கும் தலை சீட்டு போகலாம். டம்ளர்லாம் கொண்டு வச்சுட்டு இது வந்து விளக்குற இடத்துல வச்சுக்காது, மேலே வச்சுருக்கேன், ஷெல்ஃபில் ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். ஆசையாக இருக்கா செய்ய? ஆசையாக இருக்க நூறுக்கோட்டு வாங்கிட்டு வரட்டும், நம்ம கலந்து நம்ம அடிக்கல வேணும். ஏய் சில்கி, ஏய் சில்கி, சில்கி வாங்க. பார்க்குறத பாரு, சாதனை பார்த்து அடித்து முடிச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வரைக்குமே மேலே தான் வந்து இருந்தோம். பசங்க கூட விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக ரொம்ப வந்து பசங்களை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்ததுங்க. கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா காற்றடிச்சிக்கிட்டு கீழே இறங்கி வரதுக்கே மனசில் அந்தளவுக்கு இருந்தது. பசங்களை வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி ட்ரைவ் வந்து போகலாம், ரொம்ப லாங்காக வந்து போகலான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. லாஸ்ட் டைம் கூட அதுமாரி தான் பிளான் பண்ணணும். நிறைய திருப்பூரூர் போகும்போது அங்கே கோயில் ஃபங்க்ஷனாக இருந்ததுனால கோயிலுக்கு போயிட்டோம், அதுக்கப்புறம் எங்கேயும் வந்து போகலை. அப்புறம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பி எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வண்டலூர் கிட்ட வரைக்கும் வந்துருந்தோம். ரொம்ப கொஞ்சம் லாங்காக தான் வந்திருந்தோம். வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆசை, இங்கே வண்டலூருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் கோர்ட் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நல்லா இருக்குது அது. எனக்கு ஒரு நாள் இங்கே வந்து வரலாங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தோம், அது இன்றைக்கி தான் வந்து வந்திருக்கிறோம். இங்கே நான் ஃபஸ்ட் டைம் இதேமாரி வந்து ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து வர்றது, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் ஆசை இதுமாரி இடத்துக்குலாம் வரணும், எதனாவது வந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தேன். இப்போயாவது வந்து பார்த்திங்கன்னா பசங்களை கூட்டிகிட்டு வண்டியில் ரொம்ப வந்து லாங்காக வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக ஏதாவது பேசிக்கிட்டே வந்து லாங் ட்ரைவ் ஹாப்பி ட்ரைவ் வந்து வருவோம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்துட்டு சும்மா ஜூஸில் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுட்டு போகலான்னு பிளானில் தான் வந்திருந்தோம். அப்புறம் பசங்க வந்து பசிக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி மதியமும் சாதனாப்பாக்கு வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு திருப்தியே இல்லை, நாங்கள் மட்டும் நல்லா வெரைட்டியாக வந்து சாப்பிட்டோம். சாதனாப்பா வெறும் தயிர் கரக்கரனை அதுமாரி தான் சாப்பிட்டாங்க, ஆனால் அது அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருந்தது, எனக்கு இன்னும் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. சரி நீங்கள் எதாவது சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்து இங்கே வந்து சாப்பிட சொல்லிட்டோம். சாதனாக்கு எனக்கு வந்து சாப்பிடணுன்னு இல்லை, சரி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா உட்காந்துருக்க முடியாதுங்கிறனால வந்து அவ்வளோ நான் வந்து நான் வந்து வாங்கிட்டோம், பன்னீர் கிரேவி வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாதனாக்கு இங்கே வந்ததும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் அப்படி இல்லைன்னா எனக்கு மில்க் ஷேக் தான் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன், அதனால் அப்போ ஒரு நாள் மட்டும் வந்து சாப்பிட்டுட்டு போதும்னு சொல்லிட்டேன். சாதனாப்பா வந்து பிளைன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் வந்து மில்க் ஷேக் வாங்கி சாப்பிட்டோம். நானும் சாதனாப்பா வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் நட்ஸ் ஃப்ளேவர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணோம். வெற்றி வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வந்து வாங்கிட்டேன். சாதனா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் டேஸ்ட் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து கிட்கேட் மில்க் ஷேக் வாங்கிட்டேன். பசங்களை வெளியில் கூட்டிகிட்டு வந்து அதேமாரி அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சாதனை ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஃபஸ்ட் டைம் இந்த ஃபுட் கோர்ட்டுக்குள்ளே வந்து ட்ரை பண்ணணும், கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது, இதனால் வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. ஈவினிங் ஒரு 6:30 கிட்டே வந்து கிளம்பணும், வீட்டுக்கு வரதுக்கு 9:30 கிட்டே வந்து ஆகிடுச்சு. வந்தமே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் அந்த காஃபி போட்டது ஒன்று ரெண்டு பாத்திரம் வந்து சேர்ந்துட்டு அதை மட்டும் விலக்கி வச்சுட்டு நாளைக்கு சமையலுக்கெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெற்றி குட்டிக்கு தான் வந்து ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் டைம் தான் ஆகிடுச்சு வெளியில் போயிட்டு வந்ததுனால, ரெண்டு நாளாக வந்து ஹோம்ஒர்க் எழுதவே இல்லை. வெற்றி ரொம்ப ஜாலியாக தான் சுற்றிக்கிட்டே இருந்தேன். சரி அதனால் நாளைக்கு காலையில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறனால இப்போ உட்காந்து பண்ணிடுடா அப்படின்னு அவனை வந்து பண்ணிகிட்டு இருந்தான். சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு இருங்க, அடுத்தது முடியணும், அடுத்தது கலரிங் இருக்குது, கடகடன் பண்ணுங்க. இன்னும் வந்து 3 புக்கு தான் இருக்கு, 2 புக்கு தான் இருக்கு, 2 புக்ல ஆ நான் சொல்றேன் நீ எழுது எழுது. அடுத்தது 40 இருக்கு, 40 39. சூப்பர், குட் பை. அழகா எழுதுற நீ வெற்றி குட்டி. அதான் தப்பா போட்டீங்க, பரவாயில்ல விடுங்க. என்ன சொல்லணும்? பரவாயில்ல விடுங்க. அந்த பக்கம் பேஜ் திருப்புங்க, இல்லை 39 எங்கே இருக்கும் சர்ச் பண்ணுங்க, சர்ச் பண்ணி அதை வந்து சர்க்கிள் பண்ணுங்க. சூப்பர், இன்னொன்று சூப்பர்,
நெக்ஸ்ட்டு ஏய் ஃபாஸ்ட்டாக பண்ணுறானே, எத்தனை சர்க்கிள் போட்டிருக்கீங்கன்னு கவுண்ட் பண்ணுங்கள் முதல்ல. 1, 2, 3, 4, 5. வெரி குட். கீழே இருக்கு பாருங்கள், ஒரு 5 பாக்ஸ் இருக்கால, 39 எழுதிடுங்க கட கடனை. 39 சொல்லிட்டு இருங்க. 39 வெற்றி குற்றிக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா உட்காந்துன்னா கடகடன்னு வந்து எழுதிடுவாங்க. சில சமயம் வந்து கிறுக்குத்தனம் வந்து பண்ணுவான், வேணுன்னே வந்து பண்ணுவான், பண்ண மாட்டான். ஆனால் ரெண்டு நாளாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, ஹோம்ஒர்க் நிறைய இருக்குது, பண்ணடா பண்ணடான்னு சொல்லிட்டு பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். சரி நானும் வந்து விட்டுட்டேன், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. பசங்களுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ வந்து பண்ணட்டுன்னு சொல்லிட்டு விட்டுறது. இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு சண்டே விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஜாலியான ஒரு டே தான் இன்றைக்கி எங்களுக்கு. எங்களுக்கு இந்த நாள் ஃபுல்லாக இப்படி தான் வந்து போச்சு. இதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.